हेलो वेलकम टू निखिल्स बायोलॉजी माई सेल्फ निखिल ना क्लास 11th अंड 12th का बायोलॉजी चली तरह नीट एक्साम प्रिपरेशन इनकी पाती नम्बर टॉपिक स्टार्ट पड़पो दट इज रीप्रोडक्टिव बायोलॉजी सो रीप्रोडक्टिव बायोलॉजी पाती थ्री चैप्टर्स आक्चुअल सो रीप्रोडक्शन इन ऑर्गेनिज्म्स रीप्रोडक्शन इन फ्लवरिंग प्लांट्स एंड ह्यूमन रीप्रोडक्शन फर्स्ट वो नम्बर रोमे सिंपलान टॉपिक दट इज रीप्रोडक्शन इन ऑर्गेनिज्म्स पाकल फर्स्ट टॉपिक्स पाती लाइफ स्पैन पे डिस्कस पड़ा नेक्स्ट पाती रीप्रोडक्शन पे डिस्कस पड़ा नेक्स्ट अगेन रीप्रोडक्शन पाती एसेक्सुअल रीप्रोडक्शन एंड सेक्सुअल रीप्रोडक्शन सो With this, the whole chapter will be over. Okay, without wasting any time, lifespan pathi start pannalam. Lifespan andradhukku nammoda NCERT oru definition koduthirukku. So, the definition enna nu paathina, idha birth nu consider pannunga, idha death nu consider panninga, idhu dhaan nammoda lifespan. So, idhu ungalku nyabagam vechikkuradhukaga solirukken. But NCERT ல எப்படி சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா life span is the time period between birth to death time period between birth to death so time period between birth to death is life span next life span ல பாத்தீங்கன்னா three terms வந்து கொடுத்திருக்காங்க three terms enna pathina maximum lifespan next pathina average lifespan last ah pathina life expectancy so in the three terms oda meanings neenga therinjikkinga life span வந்து கம்ப்ளீட்டா முடிஞ்சிடும் ஓகே maximum life span என்னன்னு பாத்தீங்கன்னா it is the most lived years of an species so most lived years of an species இதோட அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொல்லி தரேன் இப்போ ஒரு ஹியூமனை எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஹியூமன்ஸ்ல most lived human யார் யார் இருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜப்பானீஸ் women பாத்தீங்கன்னா आक्चुअल 150 இயர்ஸ் வாழ்ந்திருந்தா சொல்றாங்க இல்லையா சோ ஹியூமன் ஹியூமன் ஸ்பீஷீஸ்ல மோஸ்ட் லிவ்டு ஸ்பீஷீஸ் அதாவது மோஸ்ட் லிவ்டு ஹியூமன் யாருன்னு கேட்டால் அந்த விமனை தான் நம்ம சொல்லுவோம் ஸோ அதுதான் மேக்ஸிமம் லைஃப் ஸ்பேன் ஒரு ஸ்பீஷீஸில் ஒரு ஆர்கானிசம் மட்டும் பார்த்திங்கன்னா அதிகமான வருஷத்தை வாழ்ந்திருக்கோம் அதுதான் மேக்ஸிமம் லைஃப் ஸ்பேன் ஸோ நம்ம அதை தான் எண்ட் பாயிண்ட்டாக வச்சுருப்போம் அதாவது இந்த ஆர்கானிசம் வந்து அவ்வளோ வருஷம் வரைக்கும் வாழலாம் அன்ற வேர்டை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுதான் மேக்ஸிமம் லைஃப் ஸ்பேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ராக் கூட ஃப்ராக் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஃப்ராக் ராணா டிக்ரீனா நம்ம சொல்வோம் இல்லையா ராணா டிக்ரீனா வந்து அதிகம் ஒரு பெரிய ஸ்பீஷீஸ் அந்த ஸ்பீஷீஸில் ஒரு ராணா டிக்ரீனா மட்டும் 100 இயர்ஸ் வாழ்ந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ இயர்ஸ் வாழாது பட் 100 இயர்ஸ் வாழ்ந்திருக்குன்னா ஸோ மிச்சம் எல்லாமே பார்த்திங்கன்னா 50 இயர்ஸ் தான் வாழ்ந்திருக்கு ஸோ மேக்ஸிமம் லைஃப் ஸ்பேன் எதுன்னு பார்த்திங்கன்னா 100 இயர்ஸ் ஸோ அதுதான் மேக்ஸிமம் லைஃப் ஸ்பேன் So it is the highest or maximum lifespan of a species. Next, average lifespan ana enna nu pathinga. So it is the average years which a person can live. So இது வந்து நம்ம ஸ்பீஷீஸில் பார்க்க மாட்டோம் ஸ்பீஷீஸை வந்து பார்க்க மாட்டோம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் வந்து கண்ட்ரி டு கண்ட்ரி வந்து வேரி ஆகும் பார்த்திங்கன்னா ஜப்பானில் பார்த்திங்கன்னா அதிகமான வருஷ ஜனங்க வந்து வாழ்கிறாங்க சைனாவில் பார்த்திங்கன்னா அதிகமாக ஜனங்க வந்து வாழ்கிறாங்க பட் இப்போ வந்து ரிவர்ஸாக இருக்குது இந்தியாவில் கூட ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 80 இயர்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட்டாக வாழ்கிறாங்க இல்லையா
ஸோ டிஃப்ரெண்ட் அமெரிக்காலே பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி லைஃப் ஸ்பேன் இருக்கும். இதை தான் நம்ம ஆவரேஜ் லைஃப் ஸ்பேனுன்னு சொல்லுவோம். இது கரெக்டான டெஃபினேஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஆவரேஜ் நம்பர் ஆஃப் இயர்ஸ் லிவ்ட் பை அ பாப்புலேஷன். Average number of years lived by a population. So America oda population oda average years e vera mari irukum, Italy oda average years e vera mari irukum. So different populations pathinga, so population consider panninga Indian population de vera mari average lifespan irukum. அமெரிக்கன் பாப்புலேஷன்தே பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி லைஃப் ஸ்பேன் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் லைஃப் ஸ்பேன், இட் இஸ் த ஹையஸ்ட் லைஃப் ஸ்பேன் ஆஃப் அ ஸ்பீஷீஸ். அது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்பீஷீஸை நம்ம பார்ப்போம். ஹியூமன் ஸ்பீஷீஸ்லேயே மோஸ்ட் லிவ்ட் ஸ்பீஷீஸ், அதாவது அந்த ஆர்கானிசம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜப்பான்லேருந்து ஒரு ஓல்டு விமன். நெக்ஸ்ட் ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் ஜப்பான்லேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ எக்ஸ்பெக்டன்சி இருக்குது, இவ்வளோ வருஷம் வாழ்கிறாங்க. இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா 7 வருஷம் வாழ்கிறாங்க. இது தான் ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் சொல்லுவோம். லாஸ்ட்டாக லைஃப் எக்ஸ்பெக்டன்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆர்கானிசம் லைஃப் இஸ் எக்ஸ்பெக்டட். ஸோ லைஃப் எக்ஸ்பெக்டன்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ டேர்ம். இது வந்து ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் மேலே பேஸ் பண்ணியிருக்கு. பட் லைஃப் எக்ஸ்பெக்டன்சினா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹியூமன்ஸ் வந்து 100 இயர்ஸ் தான் வாழ முடியும்னு சொல்கிறாங்க இல்லையா. அதை எப்படி ப்ரிடிக்ட் பண்ணாங்க, அதை எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, ஸோ பயாலஜிஸ்ட் வந்து பார்ப்பாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு ஆர்கானிசம் ஸ்டடி பண்ணிவிட்டு லைஃப் எக்ஸ்பெக்டன்சின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆர்கானிசமோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து அவங்க பாடி மேலே மட்டும் ஜஸ்ட் சொல்ல முடியாது. ஸோ லார்ஜர் அனிமல்ஸாக இருந்தால் ரொம்ப இயர்ஸ் வாழ முடியும் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் அவங்க வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஆர்கானிசமை ஸ்டடி பண்ணுவாங்க. ஸ்டடி பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கானிசமோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்கும் அண்ட் ஜஸ்ட் ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் அது உண்மையாகவும் இருக்கலாம் அண்ட் சம்டைம்ஸ் இட் கே நாட் பி. பார்த்தீங்கன்னா டார்டைஸ் வந்து 100 இயர்ஸ் வாழலான்னு சொல்லியிருக்கிறாங்க, பட் இட் எக்ஸீட்ஸ் டு 140 இயர்ஸ் ஆல்சோ. ஸோ திஸ் வாஸ் கம்ப்ளீட்லி அபவுட் லைஃப் ஸ்பேன். இப்போ லைஃப் ஸ்பேன் வந்து நம்ம முடிச்சாச்சு இல்லையா. பட் சில ஆர்கானிசம்ஸ் பற்றி, சில ஆர்கானிசம்ஸோட லைஃப் ஸ்பேனை வந்து கொடுத்துருக்காங்க, அதை வந்து நம்ம மெமோரைஸ் பண்ணோம். ஓகே, எந்தெந்த ஆர்கானிசம்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எலிஃபண்ட். எலிஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 60 to 90 இயர்ஸ் வாழும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரோஸ் பிளான்ட் பார்த்தீங்கன்னா 5 to 7 இயர்ஸ் ஐ திங்க், எஸ் 5 to 7 இயர்ஸ் ஒரு ரோஸ் பிளான்ட் வந்து வாழும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஆக்சுவலாக எனக்கு கூட சரியாக ஞாபகம் இல்லை. 25 to 30 இயர்ஸ். நெக்ஸ்ட் இஸ் பனானா பிளான்ட், இது வந்து 25 இயர்ஸ். இந்த வேல்யூஸ் எல்லாமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நீட்டில் டைரெக்ட் க்வெஸ்சன் வந்து இந்த இடத்துல வந்து ஃப்ரேம் ஆகும். ஸோ வாட் இஸ் த நம்பர் ஆஃப் இயர்ஸ் லிவ்ட் பை டாகன்னு கேட்கலாம், இல்லைனா வாட் இஸ் த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஆஃப் அ டாகன்னு கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் வந்து அரைஸ் ஆகும். நெக்ஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா கவு. கவு 20 to 25 இயர்ஸ். பேரட் பாருங்களா, 140 இயர்ஸ். 140 இயர்ஸ். ஸோ இந்த இதுவால் தான் நம்ம ஒரு ஆர்கானிசமோட பாடியை மட்டும் ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணிவிட்டு, ஸோ லார்ஜர் பாடியாக இருந்தால் லார்ஜ் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வாழும் நம்ம சொல்கிறதில்ல. பேரட் வந்து இவ்வளோ தான் இருக்கும் பட் 140 இயர்ஸ் வாழ்து. ஸோ சைஸ் ஆஃப் பாடி இஸ் நாட் அ டிபெண்டிங் ஃபீச்சர் ஆஃப் நம்பர் ஆஃப் ஏஜ் லிவ்ட். ஓகே, நெக்ஸ்ட் பேரட்டான பேருக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ஸ். ஹார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 60 இயர்ஸ். 60 இயர்ஸ் நம்மளோட ஹார்ஸ் வந்து வாழ்து. நெக்ஸ்ட் ஃப்ரூட் ஃப்ளை பார்த்திங்கன்னா, ஃப்ரூட் ஃப்ளை ஜஸ்ட் 2 வீக்ஸ் தான் வாழும்.
நெக்ஸ்ட் ரைஸ் பிளான்ட். ரைஸ் பிளான்ட் பார்த்தீங்கன்னா 3 to 4 months வந்து அதோட லைஃப் ஸ்பேன். நெக்ஸ்ட் பானியன் ட்ரீ பார்த்தீங்கன்னா 200 to 300 years. ஸோ இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ லைஃப் ஸ்பேனில் இருந்து இவ்வளோ தான் நம்ம நீட்டில் வந்து கேட்கப்படும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பற்றி பார்க்கலாம். வித் திஸ் ஐ எண்ட் த வீடியோ. இந்த வீடியோவிலேருந்து நீங்கள் ஏதாச்சும் புதுசாக கற்றுக்குன்னு இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நிக்கில்ஸ் பயாலஜிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.